பகுதி இரண்டு. நண்பனிடம் பிஸ்னஸ் வேலை என்று பேசிக் கொண்டிருந்தான். அவன் மனைவி வந்து வரவேற்றாள். அவள் அழகு கூடி மெருகேறி இருந்தாள். முகத்தில் பூரிப்பு. என்னதான் நான் பார்த்து கொண்டாலும் என் அம்மா பார்த்தாலும் அவள் அம்மா வீட்டிற்கு வந்து சீராட ஆசை. அம்மா கையில் சாப்பிடுவது போல் இருக்குமா? வேணுங்கிறத மகளுக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து போடுவாங்க. நான் இதைவிட கவனித்து கொண்டேன். பாவம் மசக்கை வாந்தி என்று பாடாய் பட்டு விட்டாள். கூடவே இருந்து கவனித்து கொண்டேன். இப்பொழுதே வா என்னுடன். அப்புறம் வளைகாப்பு போட்டுவிட்டால் இங்கு கூட்டி வந்து விடுவாங்க. அதன் பிறகு 5 மாதம் வரை இங்குதான் இருக்க வேண்டும். அங்கேயே வைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கும் ஆசை. அதுக்கு என் தேவிதான் மனது வைக்க வேண்டும். அவள் என்ன சொல்ல போறாளோ தெரியவில்லை. அவளை கொஞ்சம் ஐஸ் வைத்து கூடவே வைத்து கொள்ள வேண்டும். என்னால் 5 மாதம் வரை பிரிந்திருக்க முடியாது. கோகுல், நீ எப்போ கல்யாணம் பண்ண போற? உனக்கும் வயசாயிட்டே வருது. கோகுல், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க கூடாது. இனிமேல் இந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு குடும்பம், மனைவி, குழந்தை என்று இரு. இருக்கும் சொத்தே எத்தனை தலைமுறை வேண்டுமானாலும் உட்கார்ந்து திங்கலாம். இருப்பதை காப்பாற்றி கொண்டு சந்தோஷமாக இரு. இதை உன் மீது அக்கறையாக ஒரு நண்பனாக சொல்கிறேன் என்றான். சரிடா, நான் கிளம்புகிறேன், நேரமாகி விட்டது என்றான். சரி, போயிட்டு வா கோகுல். வளைகாப்பிற்கு உனக்கு ஃபோன் பண்ணுகிறேன். கட்டாயம் நீ சென்னைக்கு வரணும் என்றான். கண்டிப்பாக என்றான். கோகுல் 1 மாதமாக ஊரில் இல்லை. வெளியூர் அது இது என்று போய்விட்டான். அங்கு ஒருத்தி இருக்கிறாள் என்ற நினைப்பே இல்லாதிருந்தான். கவிதா ரொம்பவும் ஓய்ந்து விட்டாள். தலைசீவி மாதக்கணக்கில் ஆனது. அவன் எங்கே இருக்கிறான்? எப்பவாவது வருகிறான். வந்து திட்டிவிட்டு அல்லது அடித்துவிட்டு போய்விடுகிறான். என் மீது என்னதான் அப்படி கோபம்? அஞ்சு உன் அப்பன் மாதிரியே இருக்கியே என்றான். அப்பாவிடம் ஏதும் கோபமோ என்னமோ, அப்பா அது மாதிரி வம்புக்கு போக மாட்டாரே. இத்தனை பெரிய ரவுடி கூட, டாக்டர் கூட அன்று பயந்தாரே. அவனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? குழந்தையை காட்டி மிரட்டுவேன் என்கிறான். ஒரு ரவுடியோட குழந்தை என் வயிற்றில் நினைக்கவே அருவருப்பாக இருந்தது. நளினி அவள் அண்ணனை பற்றி எப்படி பெருமையாக பேசுவாள்! எத்தனை அன்பு அவளிடத்தில். அவள் கூட என்னை தப்பாகத்தான் நினைத்திருப்பாள். நளினி அவள் அண்ணனை பற்றி சொன்னதை கவிதா மனதில் இப்படித்தான் இருப்பான் என்று ஒரு வடிவம் கொடுத்திருந்தாள். அது இவனைப் போலவே இருந்தது. ஒரு ரவுடியை போய் தன் மனதில் ஒரு நல்லவனை ஒத்து பார்த்திருக்கிறது. நளினிக்கு அவள் அண்ணன் நல்ல மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பான். ஆனால் என் நிலைமை? கண்ணீர் வழிந்தது. அம்மா அப்பா எப்பொழுது எப்படி இருக்காங்களோ தெரியவில்லை. இல்லை, அவர்களையும் கொன்றுவிட்டானா? நினைக்கும் போதே நெஞ்சம் நடுங்கிச்சு. எவ்வளவு கடினமாக பேசுகிறான். வார்த்தையில் நெருப்பு பொறி பறந்தது. அவன் கண்கள் இரத்தமாய் ஜொலித்தன. இப்படி கூட கண்கள் இருக்குமா? சினிமாவில் தான் பார்த்திருக்கிறாள். கோபத்தில் கண்கள் சிவப்பதை. இவன் குடித்து விட்டு வந்திருப்பான். ஏதோ இந்த வகையில் வேறு சித்திரவதை செய்யாமல் கோபமாக பேசியதோடு போகிறானே என்று திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். அம்மா, எனக்கு எந்திரிக்க கூட முடியவில்லையம்மா. ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் எப்படி அம்மா கணவன் என்று தாங்குவார்கள்? எனக்கு வாய்க்கு சுவையா ஒரு காஃபி கூட கிடைக்கலம்மா. என்னை வந்து கூட்டி போங்கம்மா. எனக்கு காரமாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குமா? தொண்டையெல்லாம் காய்ந்து விட்டது. ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பழம், ஏதாவது சாப்பிட வேண்டும் போல் இருக்குமா என்று ஏங்கி அழுதாள். நீங்கள் என்னை காணாமல் எப்படி துடிக்கிறீங்களோ தெரியவில்லையே. அவளும் துடித்தாள். அவளால் இது ஒன்றுதான் முடியும். 8 மாதம் ஆகிவிட்டது. வயிறு நன்றாக தெரிந்தது. ஒரு மருந்தில்லை, மாத்திரை இல்லை, டாக்டரிடம் போகவில்லை. இப்பொழுதெல்லாம் ஸ்கேன், தடுப்பூசி என்று எப்படி பார்த்து கொள்கிறார்கள்? இவளுக்கென்ன, முறைப்படி கல்யாணம் நடந்து முறைப்படி கர்ப்பமா இருக்காளா? தப்பான உறவில் வந்த குழந்தை. அது மீது வெறுப்புதான் வந்ததே தவிர அன்பு வரவில்லை. இது பிறக்கும்போதே இறந்துவிட வேண்டும். நானும் அதனுடனே சேர்ந்து போய்விட வேண்டும். அது பிறந்து அவன் வீட்டை விட்டு போ என்று சொன்னால் எங்கு போவது? குழந்தையுடன் வெளியில் தலைகாட்ட முடியுமா? இந்த சமுதாயம் என்னை தூற்றாதா? பிறந்த குழந்தையை கொல்ல முடியுமா? அதை எப்படி வளர்ப்பது? அதன் அப்பா யார் என்று கேட்டால் என்ன சொல்வது? இதற்கு நான் இறந்து விடலாம். எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் குழந்தையுடன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள்.
மூடிய இமைகளுக்குள் சிக்னலில் குழந்தையுடன் பிச்சை எடுக்கும் தாய்மார்களின் நினைவு வந்தது. இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறவன் எதனால் என்னை உயிரோடு வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. கடவுளே, எனக்கு இப்பொழுதாவது ஒரு நல்ல வழியை காட்டு, என் உயிரை எடுத்துக்கோ. அப்பாவிற்கு ஃபோன் பண்ணலாம் என்றாலும் எப்படி பண்ணுவது? ஃபோன் இங்கு இல்லை. அவன் இன்னொரு முறை இங்கு வரும்பொழுது கேட்டு பார்க்கணும். கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அடித்தாலும் அடிப்பான். எப்படிதான் மனசு வருதோ இப்படி போட்டு அடிப்பதற்கு. இவனுக்கு பெற்றவர்கள் இல்லையா? இவனை கண்டிக்க, இப்படி ரவுடித்தனம் பண்ணி பணம் சம்பாதிக்க. எனக்கு இவன் பிள்ளை பிறந்தாலும் இப்படித்தான் ரவுடியாக வருமோ? அவன் ரத்தம்தானே, அதுவும் இப்படித்தான் ஒரு பொறுக்கியாக வரப்போகுது. அவன் நினைப்பே கசந்தது. இப்படி ஒரு நிலைமை வரும் என்று நினைத்து பார்த்திருப்பாளா? கடவுள் என்று ஒருத்தர் இருப்பாரானால் அவனை சும்மா விடமாட்டார். இந்த தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவித்துதான் ஆகணும். என் படிப்பும் போய்விட்டது, இனி என்ன செய்ய முடியும்? நளினியிடமாவது பேசி விவரத்தை சொன்னால் புரிந்து கொண்டு என் பெற்றோர்களிடம் தெரிவிப்பாள். அவரிடமும் பேச முடியவில்லை. எப்படி காவல் போட்டிருக்கான்? ஒருவரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குமா? இவ்வளவு வயது வரை பண்ணாமல் இருப்பானா? குழந்தைகள் எதுவும் இருக்குமா? அதனால்தான் எப்பவாவது வந்து பார்க்கிறானா? இது மாதிரி அவனுக்கு எத்தனை பேரோ. அவன் மனைவியை பார்த்தால் காலை தொட்டு கும்பிடணும். இப்படி பொறுத்து கொண்டு ஒருத்தி இருக்கிறாளே, அவன் செய்யாத தப்பு இல்லை போல் இருக்குது. நான் இங்கு இருப்பது தெரிந்தால் அவள் என்னை பற்றி தப்பாக நினைப்பாள். இவள் மட்டும் என்ன குழந்தையுடன் போய் பெற்றவர்களிடம் நான் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். இனி யார் என்ன நினைத்து என்ன? பெயரும் கெட்டுவிட்டது, நானும் கெட்டு போய்விட்டேன். உண்மையை தனித்தனியாக ஒவ்வொரு இடமும் போய் சொல்ல முடியுமா? நீ இடம் கொடுக்காமல் எப்படி தப்பு நடக்க முடியும் என்பார்கள். இந்த குழந்தை நெஞ்சில் முள்ளாய் உறுத்தியது. அனாதை ஆசிரமத்தில் போட்டு விடலாமா? இல்லை, பிறந்ததும் ஹாஸ்பிட்டலிலே போட்டுவிட்டு சென்று விடலாமா? இப்படி குழம்பி பல வாராக திட்டம் போட்டால் பின்னால் நடக்கப்போகும் சம்பவத்தை மறந்து அவளுக்கு பயமாக இருந்தது. வழி வந்தால் என்ன செய்வது? இப்படி தனியாக இருந்து கொண்டு யாரிடமும் சொல்லக்கூடாது. கதவை சாத்தி கொள்ள வேண்டும். வழி தாங்க முடியாமல், குழந்தையும் பிறக்க முடியாமல் சீக்கிரம் செத்தால் சரிதான். பிள்ளை வழி என்றால் என்ன என்று அவளுக்கும் தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலே ஒருவன் இருந்து நம்மை ஆட்டுவிக்கிறான் என்பதையும் பதைப்பில் மறந்து போனாள். இவனை விட்டு நிரந்தரமாக அவன் முகத்தில் விழிக்காமலேயே செத்துவிட வேண்டும். இனி அவன் வந்து என்னை பார்க்க இருக்கக்கூடாது. என்னதான் திட்டம் போட்டு மனதை சமாதானப்படுத்தினாலும் அவள் மனம் கொதித்து கொண்டுதான் இருந்தது. கோகுல் அஞ்சுதான் வெளியூரிலிருந்து வந்தான். அவனுக்கு சென்னையிலிருந்து ஃபோன் வந்தது. அவன் ஃப்ரெண்ட் வளைகாப்பிற்கு அழைத்தான். என்றைக்கு என்றான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை என்றான். சரி, வருகிறேன் என்றான். அடுத்த வாரம் சென்னை சென்றான் வளைகாப்பிற்கு. கோகுலை ஆவலாக வரவேற்றான். எங்கே நீ வராமல் இருந்து விடுவாயோ என்று நினைத்தேன். கோகுலுக்கு பிரமிப்பாக இருந்தது. வளைகாப்பு செய்தது, 5 சாதம் செய்து, பெண்ணுக்கு அலங்காரம், கை நிறைய வளையல் போட்டனர், ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தனர். என்னடா, மும்பை அனுப்ப மாட்டேன் என்ற? ஆமாடா, கூட்டி போய் ஒரு வாரம் வைத்திருந்து விட்டு அனுப்புவதாக சொல்கிறாங்க. ஆனால் டேட் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் இங்கும் அங்கும் அலைய முடியுமா? ஏதாவது ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியாது. அவளுக்கும் இங்கு இருக்கத்தான் ஆசை. நான் கூடவே இருக்கணும் என்று சொல்றா. வலிக்கு பயப்படுறா. நான் கூட இருந்தால் அவளுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால் நான் அவளை அங்கேயே இருக்க சொல்ல போகிறேன். டேட் ஒரு வாரம் இருக்கும்போது லீவ் போட்டுவிட்டு வந்து விடுவேன். இன்னும் ஒரு தடுப்பூசி போட வேண்டியிருக்கிறது. என்ன தடுப்பூசி என்றான். அதான் 7 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்கு தடுப்பூசி போடுவாங்க. அது குழந்தைக்கு நல்லது. குழந்தை குறையில்லாமல் பிறக்கும். கோகுலுக்கு ஏனோ கவிதாவின் நினைவு வந்தது. அவளுக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கக்கூடுமோ? எப்படி கவனித்து கொள்கிறான்? அவள் எப்படி கிடக்கிறாள்? அவளிடம் ஆறுதலாக கூட பேசவில்லை. அவளை போய் மிரட்டி அடித்து என்னவெல்லாம் செய்தேன். அஞ்சே கிளம்பி விட்டான். வீட்டிற்கு போனதும் நளினி, என்னண்ணா இத்தனை நாள் எங்கே போயிருந்தாய்? என்ன விஷயம் நளினி? நான் கடைக்கு போக வேண்டும் அண்ணா, கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டும். சரிவா என்றார். அவள் அம்மா வந்து, அவன் கூட வெளியில் போகாதே என்று உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? உன் வாழ்க்கையும் அவன் வீணாக்க போகிறான். நீங்க வராதே என்று எத்தனை தடவை சொல்றது? நீ இவளை கூட்டிக் கொண்டு சுற்றினால் எப்படி இவளுக்கு கல்யாணம் நடக்கும் என்று திட்டினார். கோகுல் எதுவும் பேசவில்லை. நளினி கிளம்பி வரவும் கூட்டிக் கொண்டு கடைக்கு போனான். நளினி சுடிதார், சேலை, நைட்டி என்று அள்ளிக்கொண்டு வந்தாள். அவளுக்கும் கொஞ்சம் எடுக்கலாமா என்று நினைத்தான்.
எடுத்தால் நளினி கேட்பாள், இது யாருக்கு நீங்கள் எடுக்கிறீங்க என்று. என்ன பதில் சொல்ல முடியும்? காரில் வரும்போது சலசலவென்று பேசிக்கொண்டே வந்தாள். காலேஜ் பற்றி, கவிதா நல்லா ஜோக் சொல்வான்னா? ஒரு நாள் எல்லோரும் கூடியிருந்தோம், எல்லோரும் ஜோக் சொன்னாங்க, கவி முறை வந்தது. நீ சொல்லுடு என்றோம். அதற்கு அவள், வாய்மை என்றால் என்ன என்றாள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உண்மை என்றோம். ஜோக் சொல்லுடு என்றால் கேள்வி கேட்குற என்றோம். ஏண்டி உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு போங்களே. சரி நீதான் சொல்லேன். பாய் மை என்றால் உதட்டில் போடும், லிப்ஸ்டிக் என்றால் சிரிக்காமல். நாங்கள் அத்தனை பேரும் சிரித்து விட்டோம். கோகுல் கூட சிரித்து விட்டான். கெட்டிக்காரிதான் என்றான். அவள் இன்று வரை யாருக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணவில்லை. எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்தாலாவது நிம்மதியாக இருக்கும். நளினியை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த வீட்டிற்கு சென்றான். கவிதாவின் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தடக்கென எழுந்தாள். அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டாள். பயந்து விட்டா போல இருக்கு, மெதுவாக திறந்திருக்கணுமோ என்று நினைத்தான். அவளை பார்த்தான். தலையெல்லாம் களைந்து எண்ணெய் இல்லாமல் திரித்திரியாக இருந்தது. அவளை கூப்பிட்டு பேசுவதற்கு கூட பெயர் தெரியவில்லை. என்ன பெயராக இருக்கும்? அவனை பார்த்துவிட்டு மறுபடியும் படுத்து விட்டாள். சிறிது நேரம் நின்றிருந்தால் அவள் காலெல்லாம் வீங்கியிருந்தது. ஏன் காலெல்லாம் வீங்கியிருக்குது என்றான். அவள் பதில் சொல்லவில்லை. கேட்பது காதில் விழவில்லையா என்றான் அழுத்தமாக. அதை காலிடமே கேளுங்கள். என்னிடம் கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? என்னிடம் சொல்லிக்கொண்ட கால் வீங்கியிருக்குது, அதனிடம் இரண்டு அடி போடுங்கள், இல்லை மிரட்டுங்கள், அது நீங்கள் சொல்வதை கேட்கும். இவ்வளவு பெரிய ரவுடி சொல்வதை கேட்காமல் இருந்தால் நீ சும்மா விடுவாயா என்றாள் எகத்தாளமாக. எதுவும் பேசாமல் நின்றான். வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்றான். அவள் பேசாமல் படுத்திருந்தால், போயிட்டு வரலாம் வா என்றான் மறுபடியும். நான் வரவில்லை என்றான். உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான். டாக்டர் உடனே வந்துவிட்டார். கவிதாவை பார்த்தார். ஏன் இப்படி இருக்கிறாள் தலை கூட சீவாமல்? கோகுலும் கூடவே இருந்தான். காலெல்லாம் வீங்கியிருக்குது டாக்டர், ஏன் என்றான். இவள் எழுந்து நடப்பதே இல்லையா? இந்த நேரத்தில் வாக்கிங் போக வேண்டும். நன்றாக பிடித்த உணவுகளை அடிக்கடி ஏதாவது சாப்பிட வேண்டும். பழம் ஜூஸ் என்று குடிக்க வேண்டும். இப்படி பலவீனமாக இருக்காளே, எப்படி வழி பொறுத்து குழந்தை பெற்றுக்கிறது? இவள் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லையே. இனிமேல் இதையெல்லாம் கொடுக்கலாமா டாக்டர்? இதுவரை கொடுத்துருக்கணும், அப்போதான் குழந்தை ஆரோக்கியமாக பிறகும். அடுத்த மாதம் குழந்தை பிறக்கப் போகுது, இனி என்ன சாப்பிட முடியும்? டாக்டர் போய்விட்டார். மாத்திரை டானிக் என்று எழுதி கொடுத்திருந்தார். அதை வாங்கி வர சொல்லி கொடுத்தான். அவள் மருந்தையே வெறித்தாள். எதுவும் பேசவில்லை. ஜூஸ் எதுவும் குடிக்கிறாயா? வேறு ஏதாவது வேண்டுமா என்றான். ஆமாம், கொஞ்சம் விஷம் இருந்தால் கொடுங்க, குடித்துவிட்டு இந்த உலகை விட்டே போய்விடுகிறேன் என்றாள். அவன் அவளை முறைத்தான். அவளுக்கு குழந்தை பிறக்கும்போது ஏதாவது ஆகிவிட்டால் அப்பாவிற்கு என்ன பதில் சொல்வது? அப்பாவிடம் சொல்லிவிடலாமா? அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ? ஒரு பெண்ணை, அதுவும் இந்த நிலைமையில், அவள் எவ்வளவு வேதனை பட்டிருப்பாள். அந்த அறைக்குள்ளேயே 10 மாதம் சிறை வைக்கப்பட்டிருக்கா. எழுந்து தோட்டத்தில் கொஞ்ச நேரம் நட என்றான். என்னால் எழுந்து நடக்க முடியாது என்று தானே சொல்றீங்க என்றாள் கண்கலங்க. அவனிடம் கேட்க பயமாக இருந்தது. இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு, உங்கள் செல்லை கொஞ்சம் தரீங்களா, நான் ஒரு ஃபோன் பண்ணணும் என்றாள். வார்த்தைகளை மென்று, யாருக்கு என்றான் அதிகாரமாக. அவளுக்கு ஆத்திரம் வந்தது. யாருக்கு பண்ண போறேன் இப்படி கேட்கிறானே என்று. என் லவருக்கு வந்து என்னை கூட்டி போடா என்று கேட்பதற்கு என்றாள் வெடுக்கென்று. கண்கள் அவளை ஆழமாக உற்று நோக்கின. என் அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்களா என்றாள் குரல் தழுதழுக்க. இருக்காங்க, குழந்தை பிறந்ததும் நீ போகலாம் என்றான். எங்கே என்றாள் ஆத்திரமாக. உன் வீட்டிற்குத்தான் என்றான் அவனும் அழுத்தமாக. குழந்தை என்றால் படபடப்பாக. நீ எடுத்து செல் என்றான் அலட்சியமாக. எதற்கு? அதை நீயே உன் கையாலே கொன்றுவிடு. அது வளர்ந்து உன் நாட்டம் ரவுடியாக வருவதை விட அதை உன் கையாலேயே கழுத்தை நெறித்து கொன்றுவிடு. அப்பாவது உன் வெறி அடங்குதா என்று பார்ப்போம். பல்லை கடித்தான். உனக்கு எவ்வளவு சாதாரணமா இருக்குது, ஒரு பெண்ணை கடத்தி வந்து இப்படி கெடுத்து ஒரு குழந்தையும் கொடுத்துவிட்டு நீ உன் வீட்டிற்கு போ என்கிறாயே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த குழந்தையை நான் கையால் கூட தொடமாட்டேன். என்னை விட்டுவிடு, எங்காவது நான் போய்விடுகிறேன். குழந்தையை நீ வளர்த்தாலும் சரி, இல்லை அனாதை விடுதியில் விட்டாலும் சரி, இது மாதிரி எத்தனை பேரோ, எத்தனை குழந்தைகளோ. இப்படி இருக்கும் பொழுது உனக்கு குழந்தை மீது என்ன அக்கறை? மூச்சு வாங்கியது அவளுக்கு. கோகுல் கைமுஷ்டி இருக உதட்டை இருக கடித்தான். அந்த வாரத்திலிருந்து கோகுல் அங்கேயே தங்கினான். அது கவிதாவுக்கு தெரியாது. அன்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் கவிதா. மெல்ல மாடிப்படியில் இறங்கினாள்.
கால்கள் தடதடவென்று நடுங்கியது. அப்படியே உட்கார்ந்து கொண்டாள். கீழே போய் உட்காரலாம் என்று நினைத்தால் அவளால் இறங்க முடியவில்லை. உட்கார்ந்து கொண்டே மெல்ல இறங்கினால் ஒவ்வொரு படியாக. வெளியே வந்த கோகுல் இதை பார்த்தான். அவசரமாக பக்கத்தில் போனான். என்ன, கீழே வரணுமா? வா என்று கையை நீட்டினான். அவள் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். அவளை அப்படியே தூக்கி கொண்டு கீழே வந்து சோஃபாவில் உட்கார வைத்தான். மெல்ல எழுந்து சோஃபாவை பிடித்து கொண்டு நட, இல்லையென்றால் என் தோளை பிடித்துக்கொள் என்றான். வேண்டாம் என்று அவனை ஒதுக்கிவிட்டு அவளாகவே நடக்க முயற்சி பண்ணினாள். சோஃபாவை பிடித்து கொண்டு நடக்க முடியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நடக்க முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கொள் என்றான். அப்படியே உட்கார்ந்து விட்டாள். மூச்சு வாங்கியது அவளுக்கு. தண்ணீர் யாரை கேட்பது? அவனே உள்ளே சென்று ஒரு டம்ளர் ஜூஸ் கொண்டு வந்தான். அதை வாங்கி ஒரே மடக்கில் குடித்தாள். டம்ளரை வாயிலிருந்து எடுத்த வேகத்தில் வாந்தி வந்தது. அவனே பயந்து விட்டான். என்ன இப்படி வாந்தி எடுக்கிறா? வேலைக்காரங்களை கூப்பிட்டு சுத்தம் பண்ண சொன்னான். அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். அவன் டிவியை போட்டுவிட்டு ரிமோட்டை அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு போனான். வாந்தி எடுத்தது அவளுக்கு படபடப்பாக இருந்தது. முகத்தில் முத்து முத்தாக வியர்வை. மெல்ல சோஃபாவில் தலையை சாய்த்து கொண்டால் ஆயாசமாக இருந்தது. மதிய சாப்பாட்டிற்கு அவன் அவளை கூப்பிட வந்தான். அவள் சுட்டி டிவி பார்ப்பதை பார்த்து லேசாக புன்னகைத்தான். சாப்பிடவா என்றான். எனக்கு வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்கள் என்றாள். கொஞ்சமாவது சாப்பிடு. என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு வாந்தி வரும். வாந்தி எடுத்து தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குது, எனக்கு காரமாக இருக்கும். வேண்டாம் என்றாள். தினமும் என்ன சாப்பிடுவ? எதுவும் சாப்பிட மாட்டேன். அவன் அதிர்ந்து போய்விட்டான். என்ன இப்படி சொல்றா? வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டான். இவள் சாப்பிட்றதே இல்லையா? இல்லை தம்பி, எதுவும் சாப்பிட்றதே இல்லை. தயிர் சாதம் பிசைஞ்சு கொண்டு வாங்க என்றான். அந்த அம்மாள் குழையை பிசைந்து கொண்டு வந்தார். அதை வாங்கி அவளிடம் போனான். எதையாவது சாப்பிடு என்று நீட்டினாள். அதை வாங்கி என்ன என்று பார்த்தவளுக்கு மறுபடியும் மாந்தி வந்தது. தயிர் வாடை பிடிக்கவில்லை அவளுக்கு. எதுவுமே சாப்பிடவில்லை என்றால் எப்படி? ஏன், உங்களுக்கு அவ்வளவு என்ன அக்கறை? இத்தனை நாளும் இப்படித்தானே இருந்தேன். பயம் ரொம்ப விட்டு போச்சு போல இருக்கு என்றான். அந்த வாரத்தில் அவளுக்கு வலி எடுத்தது. அவளால் தாங்க முடியாமல் கத்தி அழுது விட்டாள். கோகுல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனான். அதற்குள் காரில் அவள் துடியாய் துடித்து விட்டாள். அவன் இரும்பான இதயம் கூட இலகியது. அவனால் பார்க்க சகிக்க முடியவில்லை. ஸ்ட்ரெச்சரில் வைத்து கூட்டி போகும்போது அவன் கையை பிடித்து கொண்டு கதறிவிட்டாள். எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டு போகாதீங்க என்றான். அவனுக்கு இதயத்தையே பிழிந்தது. அங்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் கணவனோடும் தாய் தகப்பன் சகோதரன் என்ற உறவுகள் வந்திருந்தன. அவளுக்கென்று யாரும் வரவில்லை. அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்தான். அவள் தாங்க முடியாமல் கதறியது இங்கு கேட்டது அவனுக்கு. டாக்டர் வெளியே வந்தார். அவளால் வழி தாங்கி குழந்தை பிறக்க முடியாது, அதனால் சிசேரியன் பண்ணிவிடலாமா? இவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது என்றார். சரிங்க டாக்டர், எப்படியாவது அவளை காப்பாத்துங்க என்றான். மற்றொரு அறையிலிருந்து ஒரு பெண்ணை ஸ்ட்ரெச்சரில் முகத்தை வெள்ளை துணியால் மூடிக்கொண்டு போனார்கள். அவள் கணவன் போல தலையில் அடித்துக்கொண்டு பின்னாடியே அழுது கொண்டு ஓடினான். இவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். எல்லா கடவுளையும் வேண்டினான், இவள் உயிர் பிழைக்க வேண்டி. ஒரு மணி நேரத்தில் அவன் கையில் பனியில் நனைந்த ரோஜா மலர் போல ஒரு பஞ்சு புதியை அவன் கையில் தந்தார்கள். அதன் சுருள் முடியும் சின்ன கண்களும் கால்களும் கையும் குட்டி விரல்களும் பார்க்க அவனுக்கு பரவசமாக இருந்தது. டாக்டர், அவ எப்படி இருக்கா என்றான். மயக்கமா இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறைக்கு கொண்டு வருவாங்க, மயக்கம் தெளிய இன்னும் 2 மணி நேரமாகும் என்று விட்டு போனார். குழந்தையை கையில் வைத்திருந்தான். அது அவன் குழந்தை. அவன் ரத்தம் இனம் புரியாத பரவசம் ஒன்று அவனுள் கிளர்ந்தது. நர்ஸை கூப்பிட்டு அவளிடம் கொடுத்து படுக்க வைக்க சொன்னான். அறைக்கு வந்ததும் அவளை போய் பார்த்தான். மயக்க நிலையில் இருந்தாள். அவளுக்கு அன்று முழுவதுமே நினைவு திரும்பவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்தே வீடு வர 1 மாதம் ஆனது. அவளால் எழுந்து தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லை. அவளுக்கும் நினைவு அடிக்கடி இழந்ததால் குழந்தையை கூட சரியாக பார்க்கவில்லை. அவளை கொண்டு அவள் வீட்டில் விட்டுவிடவில்லாம். அவள் அம்மா நன்றாக பார்த்து கொள்ளட்டும், இப்படியே இருந்தால் இவள் உயிருக்கே ஆபத்து. பின் அப்பாவிடம் சொல்லி கூட்டிச் செல்லலாம் என்று முடிவெடுத்தான். அவளையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றான். கவிதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்கு இங்கு கூட்டி வருகிறான்? வேறு யாரிடமாவது கொண்டு விடப் போகிறானா? இப்படி நினைக்கும் போதே நெஞ்சு கூடு காலியாயிற்று.
இங்கு எதற்காக கூட்டி வரீங்க? என்னை வேறு யாரிடமாவது விற்றுவிட்டீர்களா? வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். இப்படியே நான் எங்காவது போய்விடுகிறேன் என்று கைகூப்பி கெஞ்சினாள். வீட்டின் முன்புறம் கூர்க்கா இருந்தான். இவன் இந்தியில் ஏதோ சொல்ல கேட்டை திறந்து விட்டான். வா என்று அவளையும் குழந்தையும் கூட்டிச் சென்றான். இந்த வீட்டை பார்த்தே பயந்து விட்டாள். இவ்வளவு பெரிய வீடு, இதுவும் இவன் வீடுதானா? இவனுக்கு எத்தனை வீடுகள் தான் இருக்குது? இங்கே யாரிடம் விடப்போகிறானோ? இங்கு இவன் குடும்பம் இருக்குமோ என்று நினைத்தாள். சேச்ச, மனைவி இங்கிருந்தால் இப்படி கூட்டி வருவானா? உள்ளே ஹாலில் நின்று குரல் கொடுத்தான். உள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தார். வாரே, வா வா என்று பலமாக வரவேற்றார். என்ன சிங்கத்துக்கு இந்த சுண்டலி வீட்டில் என்ன வேலை? அதுவும் குடும்பமாக வந்திருப்பே போல இருக்கிறது என்றார் கிண்டலாக. அவன் அவர் சொன்னதை மதிக்காமல், வந்திருப்பது யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்றான் நிகழ்ச்சியாக. தெரிகிறது, அதான் நீ எதற்கு இங்கு? அதுவும் என் வீட்டிற்கு என்றுதான் கேட்கிறேன். நான் ஒன்றும் உன்னை வரச் சொன்னதா தெரியவில்லையே. இந்த பெண் யாரென்று தெரியவில்லையா என்றான் நகைக்கும் குரலில். யார் இந்த பெண்? இவளை எனக்கு எதற்கு தெரிய வேண்டும் என்றார் கேள்விக்குறியுடன். உங்கள் பெண்ணை பற்றி உங்களுக்கே தெரியவில்லையா? இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்றான் தோள்களை குலுக்கி. ஓ, நீ அதை சொல்ல வரியா? என்ன பெண் என்றுதானே நினைத்து இங்கு பெண் என்றுதானே நினைத்து இங்கு கூட்டி வந்தாய்? முட்டாள், இது என் பெண் இல்லை. உன்னை நான் அன்று அத்தனை பேர் முன்னாடி கேவலமாக பேசும்போதே எனக்கு தெரியும் நீ ஏதாவது செய்வாய் என்று. என் அனுபவம் உன் வயது, அதனால்தான் என் பெண்ணை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு என் பெண்ணின் ஃபோட்டோவிற்கு பதிலாக அவளுடைய ஃப்ரெண்ட் இவளுடைய ஃபோட்டோ உன் ஆளுடைய கையில் கிடைக்கும்படி செய்தேன். இதில் நீ நேரடியாக தலையிடவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். நீ ஃபோட்டோவை கூட பார்க்காமல் அந்த நபரிடமே கடத்தி கொண்டு வர சொன்னாய். ஃபோட்டோவை நீ பார்த்திருந்தாலும் உனக்கு தெரியாது அடையாளம். என்னிடம் நீ வாளாட்டாதே, ஒட்ட நறுக்கி விடுவேன். நீ பெரிய ஆளாக இருக்கலாம், நானும் உன்னை விட குறைந்தவன் இல்லை என்று இப்போது தெரிந்திருக்கும். உன் வயதிற்கே உன் அவசரத்தால் இப்போ என்ன நடந்தது பார்த்தியா? பாவம் இந்த பெண், யார் பெத்த பிள்ளையோ? கெடுத்தது மட்டுமல்லாது கூடவே குழந்தையும் கொடுத்திருக்க. உனக்கு என்ன தைரியம்? என் பெண் என்றுதானே நீ இப்படி நடந்துகிட்ட? இத்தனை மாதம் காணவில்லை என்றால் நான் உன்னை சும்மா விட்டிருப்பேனா? அவளை கூட்டிக் கொண்டு வெளியே போ என்று இடிபோல் சிரித்தார். அவனுக்கு ஈரேழு உலகமும் தலையில் விழுந்தது போல் இருந்தது. அவனுக்கு சர்வமும் ஆடியது. இப்படி நடந்து விட்டதே, மனம் கலங்கி போய்விட்டது. இவள் யார்? இவள் அப்பா அம்மா யார் என்று தெரியவில்லையே. அவளிடம் திரும்பி, இவர் உன் அப்பா இல்லையா? இது உன் வீடு இல்லையா என்றான். அவள் இல்லை என்று தலையாட்டினாள். சரிவா என்று வேகமாக முன்னே சென்றான். வீட்டில் காரை நிறுத்திவிட்டு எதிரில் வந்தவனை ஓங்கி அறைந்தான். யார்டா என்று போட்டோ வாங்கி வந்தது என்று உருமினான். கீழே இறங்கியவள் அவன் போட்ட சத்தத்திலும் அவனை அடித்த அடியையும் பார்த்து பயந்து போய் நின்று விட்டாள். அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியவில்லை. அவள் நிற்பதை பார்த்த கோகுல் கோபத்தை குறைத்து கொண்டு, உள்ளே போ என்றான். அவன் உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். அவன் அப்பாவிடம் நடந்ததை எல்லாவற்றையும் சொன்னான். அவர் அவனை திட்டினார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இதில் நீ இப்படி விளையாடலாமா என்றார். அன்று அவர் பேசிய பேச்சு, அப்பா, என்னை அப்படி நடக்க வைத்தது. நீ ஆண் பிள்ளையா என்று அத்தனை பேர் முன்னாடி கேட்டான். எனக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. ஆனால் எப்படியோ ஏமாந்து விட்டேன். வேற நபரை இதில் நான் நம்பியிருக்க கூடாது. என் மேல்தான் தப்பு அப்பா. சரி, நடந்தது நடந்து விட்டது. இனிமேல் என்ன செய்ய போற? நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன். இதற்கு உன் அம்மா சம்மதிப்பாளா என்றார். நான் அம்மாவின் காலில் விழுந்தாலாவது கெஞ்சி சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கா? இல்லை தப்பு பண்ணிவிட்டோம், குழந்தை வேறு இருக்கு, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்றியா என்றார். ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, குழந்தை ரொம்ப அழகா இருக்குப்பா. சரி கோகுல், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம்தான் என்றார். நான் போய் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டி வருகிறேன் என்றான். சரி போயிட்டு வா என்றார். அம்மாவிடம் சென்றான். அவர் காலை பிடித்து கொண்டு நடந்தது அனைத்தும் சொன்னான். அந்த அம்மாள் கண்களில் கண்ணீர். ஏண்டா இப்படி பண்ணின? இது மாதிரி ஒரு நாள் நடக்கும் என்று எனக்கு தெரியும். நீ அவரோடு சேர்ந்து இப்படி ஆகிவிட்டாயே. நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன் இது மாதிரி நடக்காதே, அவர் சொல்றபடி கேட்காதே என்று. நீ கேட்டாயா? இப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு வந்து என் காலை பிடிக்கிற. இப்போ நான் என்ன செய்யட்டும்? நீ இது மாதிரி தானே காரியம் சாதிக்கிற. உனக்கு அப்பா மேலே பாசம் இருக்க வேண்டியதுதான்.
இப்படி வெறியே இருக்கக்கூடாது. எதை சொன்னாலும் கேட்க. சரிங்கம்மா, இனிமே நீங்கள் சொல்வது போல் நடந்து கொள்கிறேன். இப்போ அவளை வீட்டுக்கு கூட்டி வரேன். அவளை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கணும். நானே அவளை நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாயா? அப்படியென்றால் அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லையா? குழந்தை வேறு. தலையில் அடித்து கொண்டு அழுதார். அம்மா ப்ளீஸ், இப்போ என்ன நடந்து விட்டது என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க என்றாள் நளினி. இப்போ என்ன, அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொன்னால் தானே நீ திட்டணும். இப்போ அவளை கல்யாணம் தானே செய்து கொள்கிறேன் என்று அண்ணன் சொல்கிறான். சரி என்று சொல்லாமல் எதற்கு இந்த அழுக? நீ வாயை மூடுடி. நீ ஒரு பொண்ணு புடவா பேசுகிற. பாவம் அந்த பொண்ணு, ஒரு பாவமும் அறியாமல் இப்படி தண்டனை அனுபவித்திருக்கா. அதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டு கூட்டி வரவா என்று கேட்கிறான். நீ சரி என்று சொல்வதுதானே, எதற்கு இந்த பேச்சு? நீங்கள் வாங்க அண்ணா, இதுகிட்ட கேட்டா இப்படி தான் சொல்லும். ஒரு மனுஷன் காலில் விழுந்து கெஞ்சறான் சரி என்று சொல்லாமல். பேச்சை பார், என் அண்ணனை பார்த்து ஊரே நடுங்குது. நீ கொஞ்சம் கூட பயமில்லாமல் இப்படி பேசுகிற என்றாள். கோகுல் அம்மா காலை விடவில்லை. அம்மா குனிந்து அவனை தூக்கி சரிப்பா போய் கூட்டி வா என்று நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தார். இனிமே இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதே என்றாள் சிரித்து கொண்டே. இருவரும் சிரித்து விட்டன. கோகுல் உடனே சென்று விட்டான். கவிதாவையும் குழந்தையையும் கூட்டி வந்து காரில் ஏற சொன்னான். அவள் அவனை எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத வெறுமை பார்வை பார்த்தாள். அந்த பார்வை வெம்மையில் பொசுங்கினான். என் வீட்டிற்குத்தான் என்றான் மெதுவாக.